வணக்கம். தனுசு ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்தில் ஏதாவது கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகுதான்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் மட்டும் செப்டம்பர் 18ஆம் தேதி சிம்ம ராசியை விட்டு கன்னி ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆவார். மற்றபடி எந்த ஒரு கிரகங்களும் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து கிரக பெயர்ச்சிகள் வந்து இல்லை. தனுசு ராசி ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. அவர் வந்து 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சு தன்னுடைய 9ஆம் பார்வையை வந்து ஜென்ம ராசியை வந்து பார்ப்பார். எப்பவுமே எந்த ஒரு கிரகமுமே தன்னுடைய வீட்டை பார்க்குறது வந்து சிறப்பான பலன்களை வந்து ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் குரு பகவான் வந்து எந்த ஒரு ராசியவோ இல்லை எந்த ஒரு கிரகத்தையோ பார்த்தா அந்த கெட்ட கிரகமாக இருந்தாலுமே வந்து அதனால் கெடுதலை செய்ய முடியாமல் நன்மைகளை வந்து செய்யும். அதன் அடிப்படையில் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம். சந்திரன்தான் வந்து உடல் காரகன், மனோகாரகன், எண்ண ஓட்டத்துக்கு காரகன், தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் வந்து அவர் மேலே வந்து குருவுடைய ஒளி விழுகிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம். முடிவு எடுக்கிறதுல எந்த ஒரு குழப்பமோ தடுமாற்றமோ இருக்காது, சரியான முடிவுகளை எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியம் ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதெல்லாமே வந்து ரெடி ஆயிரும். தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு அந்யூன்யமான அமைப்பு. தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும். உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறனால 5ஆம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும். 5ஆம் இடத்துல தான் வந்து பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடியது தான் வந்து 5ஆம் இடம். அப்படிங்கும்போது பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். குலதெய்வத்துடைய அருள் வந்து கிடைக்கிறது. மன மகிழ்ச்சி குறிக்கிறதும் வந்து 5ஆம் இடம் தான். அப்போ குரு பகவான் வந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் வந்து ஏற்படும். நீண்ட நாளாக வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதாவது புத்திர பாக்கியத்தில் தடைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி புத்திர பாக்கியங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். புத்திரஸ்தானங்கிறதுனால குழந்தைகள் நினச்சி நம்ம பெருமைப்படக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து நடக்கும். இதில் வந்து மெயினாக வந்து இந்த குரு திசை நடக்கிறவர்களுக்கு நல்ல யோகமான பலன்கள் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் தனுசு ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து ஆட்சி பலம் பெறார். 3ஆம் இடம் தான் வந்து சகாய ஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடியது. இளைய சகோதரரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், மன தைரியத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், முயற்சிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த அதிபதி வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கனால மன தைரியம் வந்து அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு, முயற்சிகள் வந்து வெற்றி அடையிறதுக்குண்டான ஒரு அமைப்பு, அண்டாய் வீட்டாருடைய சப்போர்ட் எல்லாமே வந்து கிடைக்கும். ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கணும்னா அந்த 3ஆம் அதிபதி வந்து பலம் பெறும்போது தான் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். உடலை குறிக்கிறதும் வந்து 3ஆம் இடம் தான். அப்போ அந்த அதிபதி வந்து நல்லா பலமாக இருக்கும்போது உடல் ஆரோக்கியங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து 3ஆம் இடம் தான். அப்போ அந்த அதிபதி வந்து பலமாக இருக்கும்போது பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, அதாவது தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறவங்க, மொபைல் கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானே வந்து 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்யறது வந்து சிறப்பு. ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தொழில் வகையில் வந்து ஒரு கௌரவம், புகழ் கிடைக்கிறது, ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். கோச்சார ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும், 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. இது வந்து தர்ம கர்மாதிபதி அமைப்புங்கிற ஒரு அமைப்பு. தொழில் வகையில் வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம். நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா தொழிலில் வந்து ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது. தொழிலில் வந்து ஒரு கௌரவம், புகழ் கிடைக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து சஞ்சாரம் செஞ்சு, அதாவது 9, 10ஆம் அதிபதிகள்னு சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் வந்து பலம் பெற்றிருக்கிறதுனால தொழில் வகையில் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு.
அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் பாக்கிஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு பார்வை விழுந்து, அப்புறம் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கும் சூரியனுக்கும் வந்து குரு பார்வை விழுகிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். நீண்ட நாள் திருமணம் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமணம் கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, திருமண வயது அடைஞ்சவிகளுக்கு அந்த திருமண பேச்சு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு. உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தந்தையுடைய ஆதரவு, தந்தையுடைய சப்போர்ட்டு, குருநாதருடைய ஆதரவு, இஷ்ட தெய்வத்துடைய அருள் கிடைக்கிறது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து ஏற்படுத்தும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலையில் பார்க்கும்போது நல்ல ஒரு அமைப்பில் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இப்படியான யோகங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, இதோடு என்னுடைய ஆய்வுகளை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.